வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகள். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்களுக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார். 2022 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 2,15,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,088 கோடி செலவில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு உள்ளன. இந்த நிலையில் புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது, தமிழகத்தில் 900,000 புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும், பொங்கல் சிறப்பு திட்டம் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லாத வாக்குறுதி எனவும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், துப்பாக்கி தோட்டா தொலைத்து உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் அறிவித்த 1,00,000 நிவாரண நிதி ஒப்படைக்கப்பட்டது என்றும், 1,00,000 நிவாரண நிதிக்கான காசோலை சிறுவனின் தந்தை கலைச்செல்வன் பெயரில் வழங்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். மேலும், ரேஷன் அட்டைக்கு கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில், 2,500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த வருடம் பொங்கல் பரிசு எதுவும் அறிவிக்காத நிலையில் பொங்கல் பரிசு ஏதாவது அறிவிப்பார்களா அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது ஜனவரி 10 தேதிக்கு அப்புறம் இது குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.